வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமியிலேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் எப்போ இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம். நம்ம எல்லாருமே இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாம் வரல அந்த இரவன்ட்டை நான் வேண்டிக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பப்ளிக் எக்ஸாமை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குரிய வீடியோஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன வீடியோ அப்படின்னா, 12th மேக்ஸ் Volume 1 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ Volume 1 உங்களுக்கு தெரியும், Unit 1 அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிடர்மினன்ஸ், Unit 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், Unit 3 தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், Unit 4 இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், Unit 5 2-dimensional analytical geometry, and last application of vector algebra. சரிங்களா? மொத்தம் 6 யூனிட்டை கவர் பண்ணியிருக்க மாதிரி நம்ம மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த மெட்டீரியல் எப்படி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, 2 மார்க்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், 3 மார்க்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அண்டு 5 மார்க்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இது மட்டும் இல்லாமல் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். எந்த எக்ஸசைஸில் என்னென்ன ப்ராப்ளம், அதே மாதிரி அந்த எக்ஸசைஸ்க்கு அக்கார்டிங்காக இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது ஃபஸ்ட்டு தமிழ் மீடியமாக இருக்கட்டும், இங்கிலீஷ் மீடியமாக இருக்கட்டும், இது ரெண்டுமே கண்டிப்பாக யூஸாக இருக்கும். அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக நம்ம கிரியேட்டட் கொஸ்டின்ஸ் இதோட சேர்த்து கொடுத்துருக்கோம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோலேயே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட புக் பேக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட புக் இன்சைடில் அல்லது வேறு மாதிரி எப்படி கேட்கலாம் அப்படின்றத கிரியேட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் PDF லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மொத்தம் 37 பேஜஸ் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இப்போ நான் காமிச்ச மாதிரி தான் எல்லா 6 சாப்டர்லையும் நம்ம சம்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமே சந்திக்கிற வரைக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். வணக்கம்.